நம்ம இன்றைக்கி புடலங்காயில் சூப்பரான ஒரு தயிர் பச்சடி தான் பார்க்க போகிறோம். புடலங்காயை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாம் புடலங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்காக மூணு குட்டி புடலங்காவை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம புடலங்காயை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பச்சடிக்கு தேவையான மசாலா பாத்திரலாம். தேங்காய் 2 துண்டு தேங்காவை மேல் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் புடலங்காய் நல்லா வெந்துருச்சு, அதை நம்ம வடி கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பச்சடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 200 ml அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மூணுத்தையும் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த மசாலாவையும் நம்ம தயிர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாம் தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க புடலங்காயும் இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயிர், புடலங்காய், மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளிட்டு அதோடய விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் ரெண்டும் நல்லா வெடித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் பச்சடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சுட சுட சாப்பாடோட சேர்த்து சாப்பிட வேறு லெவலாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா.